Shanmugam IAS Academy, UPSC channel, Parkum near Glecker, Enudi and Banda Vanakangal. Inikinam, February 5th and 6th in Udia, current affairs Pakapurum. Udalavadagan, Pakapurum news in Abdina, drones for mapping villages. The other reason type of Madhya Pradesh government any decision Editha Abdina, Aungaludia villages and mapping Pantra the Kaga, drones are used Panapurum, Abdinta Madre and the decision Editha Kanga. So in the background line, in the news Patina detailed Pakanam. So Idaku Munadi land survey Abdinta. மத்திய பிரதேசல எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மேனுவலா தான் பண்ணிட்டு இருந்தாங்க and also using the satellite images வச்சு தான் இந்த மேப்பிங் அப்படிங்கறத பண்ணிட்டு இருந்தாங்க சோ ஒரு மேப்பிங் அப்படிங்கறது என்னன்னா ஒரு இந்தியா மேப் இருக்கு அப்படின்னா அதுல அந்த பர்டிகுலரா மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ல என்னென்ன மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு சோ அதுல என்னென்னலாம் ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்ற அந்த கேட்டோகிராஃபியை தான் நம்ம மேப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இப்ப முதல் முறையா மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ல ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி சில வில்லேஜஸை மேப்பிங் பண்ண போறாங்க சோ இதுக்கு முன்னாடி வேற எந்த ஸ்டேட்ஸ்ல ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி வில்லேஜஸை மேப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்காங்க ஆனால் முதல் முறையே இப்போ தான் மத்திய பிரதேஷில் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ இந்த மேப்பிங்காக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 55,000 வில்லேஜஸை இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேப்பிங் பண்ணுறதுக்காக ஸ்டேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சர்வே ஆஃப் இந்தியாவோடு சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது என்னன்றது பார்க்கலாம் ஸோ சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஸோ நம்மளுடைய இந்தியாவில் இந்த மேப்பிங் அதாவது நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்குன்னு சொல்லி தனியாக மேப்ஸ் இருக்கு இல்லையா இந்த மேப்ஸ் எல்லாம் யார் அந்த வரைவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்வே ஆஃப் இந்தியா ஸோ இவங்களுடைய ஹெல்ப்பில் தான் இந்த மேப்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் நேஷ்னல் சர்வே அண்ட் மேப்பிங் ஆர்கனைசேஷன் இந்த சர்வே ஆஃப் இந்தியா தான் ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மினிஸ்ட்ரி கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது அதுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1767லேயே இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சயின்டிஃபிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ இப்போ நம்மளுடைய நாட்டில் மேப்பிங்கான ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இவங்களுக்கு கீழே என்னென்னலாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நேஷனில் இருக்கக்கூடிய டெரைன் எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி மேப்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ யூஸ்வலாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பெடிஷியஸாக இருக்கட்டும் இல்லைனா வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் எதுக்காக வேணால் இருந்தாலும் இவங்க தே வில் ப்ரொவைட் அ பேஸ் மேப் ஸோ பேஸ் மேப் அப்படின்றது என்னென்னா அது வந்துட்டு ஒரு ப்ரைமரி டேட்டா மாதிரி இருக்கும் அந்த ப்ரைமரி ஒரு மேப்புக்கு மேலே நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வைப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்னா அந்த வில்லேஜுடைய அவுட்லைன் இது ஸோ இங்கே வந்துட்டு இந்த ரிவர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு அவுட்லைனை கொடுத்துருவாங்க அந்த அவுட்லைனுக்கு பேர் தான் இட் இஸ் தி பேஸ் மேப் அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் மேப்பை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அதில் ஆட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்றத ஆட் பண்ணுவாங்க இல்லைன்னா நம்ம ஜியோகிராஃபிக்கல் டெரைன் மேப் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்தந்த மலைகள் இருக்குது இந்தந்த ரிவர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அதுக்கு மேலே இம்போஸ் பண்ணுவோம் ஸோ இதை தான் நம்ம பேஸ் மேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஃபார் எக்ஸ்ப்ளரேஷன் இல்லைன்னா இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட்காக சர்வே ஆஃப் இந்தியா நிறைய பேஸ் மேப்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது 1767லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா இதனுடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இல்லைன்னா ஒரு பேக்ரவுண்ட் பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலி இந்த சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது எப்போ வந்தது அப்படின்னா ஸோ இதனுடைய ஹிஸ்ட்ரி இட் பேக்ஸ் டு 18th century இது வந்துட்டு வந்திருக்கு லைக் அந்த டைமில் இருந்தப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மளுடைய நாட்டை சர்வே பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஸோ எஸ்பெஷலி ஆர்மி ஒரு ஆர்மி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு நிறைய பேரோட சண்டை போடுறாங்க அப்படின்னும் போது அந்த லேண்டுடைய டெரைன் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரியணும் ஸோ டெரைன் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சால் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களால வந்துட்டு ஆர்ம்ஸ் இல்லைன்னா வெப்பன்ஸ் வந்துட்டு அவங்களால எடுத்துகிட்டு போக முடியும் அதனால் ஆர்மி ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதுக்கப்புறம் சில சர்வேயர்ஸ் கிட்ட அதாவது அன்னோன் ஏரியாஸை நீங்கள் மேப்பிங் பண்ணணும் அப்படின்ற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியலாக அவங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இந்தியன் டெரைனை சர்வேயர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அளக்க ஆரம்பித்தாங்க ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய நாட்டில் இருக்குது அப்படின்ற அந்த மேப்பையும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த டிஸ்டிங்விஷ் லைன் ஆஃப் சர்வேயர்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு பேர் வந்துட்டு நிறையா கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் லாம்டன் அதுக்கப்புறம் சர் ஜார்ஜ் எவரெஸ்ட் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேப்பிங்க்கு ஒரு
இம்பார்ட்டண்டான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத நம்ம அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக இவங்களுடைய அந்த ஒர்க்கை கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2020 லக்னோவில், அதாவது உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய லக்னோவில் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2020 நம்மளுடைய டிஆர்டிஓவை சேர்ந்த ஹை எனர்ஜி மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் லெபரட்டரியும் ரஷ்யாவை சேர்ந்த ரோசோ போரான் எக்ஸ்போர்ட், ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்டினுடைய பெயர் தான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது. ஸோ இதை சைன் பண்ணுறதுனால என்னென்னலாம் அட்வான்டேஜஸ், எதுக்காக இதை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இதை சைன் பண்ணுறதுனால நம்மளுடைய இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்மளுடைய அந்த எனர்ஜெட்டிக் மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்துட்டு பைரோடெக்னிக் டெக்னாலஜி அப்படின்றது டெவலப் ஆகும். ஸோ யூஸ்வலாக நம்ம கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கும். ஸோ நம்ம இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுனால ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க எந்த மாதிரியான எனர்ஜெட்டிக் மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா பைரோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்ற விஷயம் நம்மளுக்கு ஷேர் ஆகும். ஸோ தட் நம்மளுடைய எனர்ஜி மெட்டீரியல் அந்த மேனுஃபேக்சரிங் வந்துட்டு கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். ஸோ இது வந்துட்டு பூஸ்டப் ஆகுறதுனால மெயினாக என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸை நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஸோ ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா, ஸோ யூஸ்வலாக நம்ம ராக்கெட்ஸை நம்ம ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தட் இஸ் அது வந்துட்டு ஒரு மெஷின், ஒரு த்ரஸ்ட்டை கொடுத்து ஒரு பொருளை மேலே தூக்குறதுக்கான அந்த ஒரு மெஷினை தான் நம்ம ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக ஒரு சேட்டிலைட்டை நம்மளுடைய இந்தியாவிலேருந்து நம்ம கொண்டு போகிறோம், அதாவது ஒரு எர்த் ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ராக்கெட் தேவை, ஒரு ப்ரொபல்ஷன். ஸோ நம்ம சேட்டலைட்டை அந்த வானத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு ப்ரொபல்ஷன் மெஷின் வேணும், அதுதான் வந்துட்டு ராக்கெட். ஸோ இப்போ இந்த எனர்ஜி மெட்டீரியல்ஸ் அண்ட் பைரோடெக்னாலஜி நம்ம வந்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒரு ஹை பர்ஃபார்மிங் ஒரு ராக்கெட்டை நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னாலஜிஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் சாலிட் ராக்கெட் மோட்டார்ஸை நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ரோசோ போரான் எக்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ரோசோ போரான் எக்ஸ்போர்ட் அப்படின்றது ரஷ்யாவை சார்ந்த ஒரு கம்பெனி தான் இந்த ரோசோ போரான் எக்ஸ்போர்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து இட் இஸ் அ சோல் ஸ்டேட் இன்டர்மீடியரி ஏஜென்சி, அதாவது டிஃபென்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த சர்வீசஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை மூணையுமே வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்க்கு இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லா வேலையுமே யார் பண்ணுவாங்க அப்படின்னா ரோசோ போரான் எக்ஸ்போர்ட் அப்படின்ற அந்த கம்பெனி தான் பார்த்துப்பாங்க. தட் இஸ் டிஃபென்ஸ் ரிலேட்டடான இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் யார் கையில் இருக்குது அப்படின்னா இந்த ரோசோ போரான் எக்ஸ்போர்ட்ஸுக்கு கீழே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2000 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பை தி டிகிரி ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா. அதாவது பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு, அந்த ஆர்டருக்கு கீழே தான் இது ஒரு ஃபெடரல் ஸ்டேட் யூனிட்ரி என்டர்பிரைஸாக இதை ஆரம்பிச்சிருக்காங்க 2000. ஸோ இப்போ ஆரம்பித்ததுக்கப்புறமா இதுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, ஸோ ஏரியா ஆஃப் மிலிட்ரி டெக்னிக்கல் கோஆப்ரேஷன், அதாவது ரஷ்யாவுக்கும் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி கோஆப்ரேஷன் அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ரோசோ போரான் எக்ஸ்போர்ட் தான், இவங்க தான் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 2007 பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 2000 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 2007 பார்த்தோம் அப்படின்னா இது மறுபடியும் ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பேரில் ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோசோ போரான் எக்ஸ்போர்ட் ஓப்பன் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்லி இதை ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓப்பன் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்றது என்னன்னா, இந்த ஷேர்ஸை எத்தனை பேர்த்துக்கு வேணால் நம்மளால் செல் பண்ண முடியும், இதை செல் பண்ணும் போது மற்ற ஷேர் ஹோல்டர்ஸுடைய பர்மிஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை தான் நம்ம ஓப்பன் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது க்ளோஸ்டு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்றதும் இருக்கு. ஸோ அந்த க்ளோஸ் ஜாயின் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னா அந்த ஷேர்ஸை எல்லாத்துக்குமே எல்லாம் செல் பண்ண முடியாது, அதாவது ஒரு குறிப்பிட்ட சில பர்சன்ஸ் மட்டும்தான் செல் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் இட் இஸ் தி க்ளோஸ்டு ஜாயின் ஸ்டாக் கம்பெனி. ஆனால் இந்த ரோசோ போரான் எக்ஸ்போர்ட் அப்படின்றது இட் இஸ் தி ஓப்பன் ஜாயின் ஸ்டாக் கம்பெனி.
So, in the High Energy Material Research Laboratory, we will talk about the Defense Research and Development Organization, that is DRDO, which is a key laboratory, HEMRL, laboratory. So, this is a pair layer. So, High Energy Materials Research Laboratory. In our country, in the High Energy Materials involved in research and development, basic and allied applied researchers, the HEMRL da vandu idha pannitirukanga. So or high energy material appadina enna endradha paakalam. So or high energy material appadina it is a chemical material adhigamana energy store pannakudiya or chemical material la da nama high energy materials appdin solli solluvom. So usually in the high energy materials ku kila different classes of chemicals varum. So enna na appdin solli paatha appdina in the explosives, propellants idu ellame paatha appdina in the high energy materials ku kila da varum. Ipo or high energy material enna composition la irukanum adhaadu enna materials alla use panni adha pannalam. So enna maadhiriyana design la idu irukanumndra research and development ellame paathukiradhu indha HEMRL da. That is or propellant nama develop pannanum appadinaalum high explosives, pyrotechnics. So pyrotechnics appadina fireworks involve ஆயிருந்தது அப்படினா அது நம்ம pyrotechnics அப்படினு சொல்லி சொல்வோம். So pyrotechnics, polymeric materials, liners and insulators and other materials. So இது எல்லாத்துலயுமே involve ஆகக்கூடிய research and development யாரு பண்ணுவாங்க அப்படினா இந்த high energy materials research laboratory தான் வந்து இத பண்ணிட்டு இருக்காங்க. So இந்த laboratory it is certified. அதாவது ISO முத்திரை இதுக்கு இருக்கு. That is ISO 9001 2015 and the certification in the lab ko kuduthirukanga. So adutha nama paakaporam news ena appadina International Gandhi Awards for Leprosy pathi paakaporam. So recently nammude president Ramnath Govind in the International Gandhi Awards for Leprosy present pannirukkar. So idinudaiya background la in the award edukaga kudukranga yaarukku indha varsham kuduthirukanga abindrada nam paakalam. So in the award la rendu varshathukku oru thadavai indha award kudupanga. So in the award la ethana perthukku indha award kudupanga appadina usually rendu award idla kudupanga. So either institution ku illaina individuals ku indha award kudupanga. So indha varsham indha rendu awards yaaru kuduthirukanga appadina Dr. NS Dharma Shaktu adukaprama leprosy mission trust adhaadu individual category la Dharma Shaktu kuduthirukanga and institution category la leprosy mission trust ku idha kuduthirukanga. So Dharma Shaktu ku edukaga kuduthirukanga appadina leprosy patients nama improve pannanum appindra and work la and the social work la ivaru vandu more than 10 years ku mele ivaru work pannirukkaru and oru contribution kaga ivarku indha award kuduthirukanga. So idhuve leprosy mission trust appindrathu kittatta 100 varshama paatha appadina leprosy patients cure பண்ணனும் அப்படிங்கற அந்த ஒரு சர்வீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு இந்த அவார்ட கொடுத்திருக்காங்க. சோ இந்த அவார்ட யார் கொடுப்பாங்க அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா காந்தி மெமோரியல் லெப்ரசி ஃபவுண்டேஷன். சோ ஷார்ட்டா GMLF அப்படினு சொல்லி சொல்வாங்க. சோ காந்தி மெமோரியல் லெப்ரசி ஃபவுண்டேஷன் இத கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த காந்தி மெமோரியல் லெப்ரசி ஃபவுண்டேஷன் அப்படின்றது எப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க அப்படினா 1951ல எஸ்டாப்லிஷ் பண்ணியிருக்காங்க. It is one of the pioneering institute. That is, leprosy treatment is a pioneering institute in the GMLF. And in the International Gandhi Award, even when they were given, 1986. So, if leprosy kaga indha oru award mattum kuduthirukkaangala appadina kedaiyadhu. So, nariya awards la kuduthirukkaanga. So, last year vandu indha leprosy related ana award yaaru kuduthirukkaangandradha paakalam. So, 2019 la paatham appadina Yohoi Shashakawa appindra oru person ku Gandhi Peace Prize award kuduthirukkaanga. இவர் வந்து ஜப்பானை சார்ந்த ஒரு பர்சன். ஸோ இந்த காந்தி பீஸ் ப்ரைஸ் அவார்டு அப்படின்றது ஸோ பர்டிகுலர்லாக லெப்ரஸிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு கிடையாது. அதாவது லெப்ரஸியை ட்ரீட் பண்ணுற பர்சன்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு கிடையாது. ஸோ யூஷுவலாக காந்தியுடைய பிரின்சிபிள்ஸில் யார் நான் வயலண்ட்டாக அவருடைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணி சோஷியோ இல்லைன்னா எக்கனாமிக் இல்லைன்னா பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் யார் கொண்டு வராங்களோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் இந்த காந்தி பீஸ் ப்ரைஸ் அவார்டு.
ஸோ இந்த காந்தி பீஸ் ப்ரைஸ் அவார்டு அப்படின்றது ஸோ வருஷம் வருஷம் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. ஸோ லாஸ்ட் இயர் அதாவது 2019 பார்த்தோம் அப்படின்னா லெப்ரஸியை எலிமினேட் பண்ணுறதுக்காக போராடின இந்த யொஹோய் சசகாவாக இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ காந்தியுடைய அந்த நான் வயலன்ஸ், அதுக்கப்புறம் காந்தியுடைய ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் இது லைக் அவர் லெப்ரஸியை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஸோ காந்தியோடைய பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி இவர் பண்ணதுனால இந்த காந்தி பீஸ் ப்ரைஸ் அவார்டை இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லிசன் பண்ணுங்கள், தட் இஸ் காந்தி பீஸ் ப்ரைஸ் அவார்டு அப்படின்றது லெப்ரஸியை எலிமினேட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய அவார்டு கிடையாது. இது காந்தியுடைய பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி, நான் வயலண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி யாரெல்லாம் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு கொடுக்கக்கூடியதான் இந்த காந்தி பீஸ் ப்ரைஸ் அவார்டு அப்படின்றது. ஸோ அடுத்து 2018 பார்த்தோம் அப்படின்னா தாமோதர் கணேஷ் பாபத் அப்படின்ற அந்த பர்சன் சட்டீஸ்கரில் லெப்ரஸி பேஷன்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருடைய அந்த கான்ட்ரிபியூஷனை நம்ம கமெமரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2018 இவருக்கு வந்துட்டு பத்மஸ்ரீ அவார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ பத்மஸ்ரீ அவார்டு அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த சிவிலியன் அவார்ட். ஒரு டிஸ்டிங்விஷ்டான சர்வீஸ் யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. ஸோ இப்போ மகாத்மா காந்தியுடைய பேரில் இந்த இன்டர்நேஷ்னல் அவார்டை எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா, மகாத்மா காந்திக்கும் லெப்ரஸிக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கனெக்ட் இருக்குது. அதாவது மகாத்மா காந்தி என்ன நினச்சாரு அப்படின்னா, ஸோ நம்மளுடைய நாட்டில் லெப்ரஸி வந்துட்டு ஒரு ஸ்டிக்மாவோடவே வந்துட்டு பார்க்கப்படுது. ஸோ லெப்ரஸி வந்துட்டு ஒரு பர்சனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சனை நம்ம சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாட்டு யூஸ்வலாக மக்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும், லெப்ரஸியை நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சவர் தான் மகாத்மா காந்தி. தட் இஸ் ஓவர் 50 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த லெப்ரஸி பீப்புளுடைய சஃபரிங்ஸை நம்ம கண்டிப்பாக மிட்டிகேட் பண்ணணும், அதுக்கப்புறம் லெப்ரஸி அஃபெக்டட் பர்சன்ஸை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸுக்கு மேலே வந்துட்டு சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவருடைய ஒரு 18-point கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா லெப்ரஸிக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ லெப்ரஸி நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்றது அவருடைய ஒரு 18-point கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராமில் ஒன்று. ஸோ இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த GMFL இந்த அவார்டு, அதாவது மகாத்மா காந்தியுடைய பெயரில் இந்த அவார்டை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதனுடைய பீரியோடிசிட்டி பார்க்கலாம். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அவார்டு கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ 2 பர்சன்ஸ்க்கு, ஸோ 2 பர்சன்ஸில் 2 அவார்ட்ஸை இந்த பெயரில் கொடுப்பாங்க. ஸோ அந்த அவார்டில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 2 lakh rupees கேஷ் ப்ரைஸாக கொடுப்பாங்க. வித் தட் ஒரு மெடலியன், அதுக்கப்புறம் ஒரு சைட்டேஷனையும் சேர்ந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு லெப்ரஸி ஒர்க்கர் இல்லைனா ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதாவது லெப்ரஸியில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லைனா ஒரு லெப்ரஸி ஒர்க்கருக்கு இது கொடுப்பாங்க. ஸோ எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த லெப்ரஸியை எலிமினேட் பண்ணுறதுக்கு நாட் லெஸ் தென் 10 இயர்ஸ், அதாவது 10 வருஷம் இல்லைனா 10 வருஷத்துக்கு மேலே ஒரு பர்சன் இல்லைனா ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெப்ரஸி தடுக்கிறதுக்காக போராடி இருந்தாங்க இல்லைனா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அவார்ட்ஸை கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா மட்டும் அது கொடுக்க மாட்டாங்க, ஒரு லைக் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கணும். ஸோ இவங்க ஒர்க் பண்ணதுனால லெப்ரஸி கம்மியாயிருக்கு, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய சஃபரிங்ஸ் கம்மியாயிருக்கு, இல்லைன்னா அந்த ஒரு லெப்ரஸி அஃபெக்ட் ஆன ஒரு பர்சன் இதுக்கு முன்னாடி இருந்த லைஃபை விட ஒரு நார்மலான ஒரு லைஃபை இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த மாதிரி சில சிக்னிஃபிகண்டான கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த அவார்டை கொடுப்பாங்க. ஸோ இந்த அவார்டு அப்படின்றது மெடிக்கலாக வந்துட்டு, மெடிக்கலாக மட்டும் இல்லாமல் நான் மெடிக்கலாக லெப்ரஸியை அமலியோரேட் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. தட் இஸ் இட் இஸ் ஓப்பன் ஃபார் மெடிக்கல், பேராமெடிக்கல், நான் மெடிக்கல், என்னென்னா சோஷியல் ஒர்க்கர்ஸ். ஸோ யாருக்கு வேணால் இந்த அவார்டை கொடுப்பாங்க. தட் இஸ் பர்டிகுலராக மெடிசனில் மட்டும் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நான் மெடிக்கல்லையும் சரி, ஒரு சோஷியல் ஒர்க்கருக்கும் இந்த அவார்டை கொடுப்பாங்க. ஸோ இந்த அவார்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய நாமினேஷன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு பர்சன், ஒரு லெப்ரஸி ரிலேட்டடாக ஒரு பர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பர்சனுக்கு இந்த அவார்டு கொடுங்க அப்படின்ற அந்த நாமினேஷன் போச்சு அப்படின்னா தான் அந்த பர்சனுக்கு அந்த அவார்டை கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ போஸ்ட்மஸ் நாமினேஷன்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ போஸ்ட்மஸ் நாமினேஷன்ஸ் அப்படின்னா ஒரு பர்சன் 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆனால் அந்த பர்சன் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருடைய பேரை அந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த செலெக்ஷனுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தனியாக ஒரு எக்ஸ்பர்ட் பேனலை வச்சுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பர்ட் பேனல் அப்படின்றது இன்டர்நேஷ்னல்
பேனல். அதாவது நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து லெப்ரஸ் ரிலேட்டடான ஒர்க்ஸ் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்விஷ்டான பர்சன் சேர்ந்து ஒரு பேனல் செய்வாங்க. ஸோ அந்த பேனல் தான், அந்த பேனல் இட் கன்சிஸ்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த பேனலை யார் கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஜிஎம்எஃப்எல் தான் கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. ஸோ யூஷுவலாக நாமினேஷன்ஸ் வரும்போது அந்த பர்சனுக்கு ஒரு இந்த பேனல் ஒரு மார்க் கொடுப்பாங்க, அதாவது 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் மார்க்கு இந்த ஜிஎம்எல்எஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 3 நாமினேஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய நாமினேஷன்ஸ் வரும், அந்த நாமினேஷன்ஸில் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 பேர்லேருந்து 2 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 3 பேர்லேருந்து 2 பேரை யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக அவார்டு கமிட்டி இருக்குது. அந்த அவார்ட் கமிட்டியுடைய சேர்மன் யார் அப்படின்னா, நம்மளுடைய ஹானபிள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அவார்டு கமிட்டி அந்த 3 நாமினீஸ்லேருந்து 2 பேரை வந்துட்டு நியமனம் பண்ணுவாங்க. அந்த 2 பேர்த்துக்கு தான் இந்த அவார்டை கொடுப்பாங்க. ஒன்று இண்டிவிஜுவல் கேட்டகரி, இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷனல் கேட்டகரியில் இந்த அவார்டை கொடுப்பாங்க. ஸோ இப்போ லெப்ரஸி பற்றி நம்ம சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ லெப்ரஸி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இட் இஸ் காஸ்ட் பை ஒரு பேசிலஸ். ஸோ அந்த பேசிலஸுடைய பெயர் என்ன அப்படின்னா, மைக்கோ பாக்டீரியம் லெப்ரே. அதனால் காஸ் ஆகக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான் இந்த லெப்ரஸி அப்படின்றது. ஸோ யூஷுவலாக இந்த லெப்ரஸி வந்த பர்சன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய ஸ்கின் தான் மெயினாக அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ அவங்களுடைய பெரிஃபெரல் நர்வ்ஸ். ஸோ நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்துட்டு பெரிஃபெரல் நர்வ்ஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. அதில் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணக்கூடியதான் இந்த லெப்ரஸி அப்படின்ற அந்த ஒரு டிசீஸ். அண்ட் ஆல்சோ ஒரு பர்சனுடைய அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு, அதுக்கப்புறம் ஐஸினுடைய மியூக்கோஸாவும் வந்துட்டு ஆக்சுவலி இதில் அஃபெக்ட் ஆகும். ஸோ லெப்ரஸி அப்படின்றது நிறைய பேர் இது கியூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்ம மல்டி ட்ரக் தெரப்பி கொடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு க்யூர் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இந்த லெப்ரஸி டிசீஸ் அப்படின்றது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, சாயில் ஹெல்த் கார்ட் ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சாயில் ஹெல்த் கார்ட் ஸ்கீம் வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய நேஷனில் இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூசேஜ் அப்படின்றது 8-10% கம்மியாகிருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது 5-6% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் இந்த சாயில் ஹெல்த் கார்ட் ஸ்கீம் அப்படின்றது என்னன்றது பார்க்கலாம். ஸோ இந்த சாயில் ஹெல்த் கார்ட் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி December 5, 2015 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணதுலேருந்து நிறைய பேர்த்துக்கு இந்த சாயில் ஹெல்த் கார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு Phase 1, Phase 2 அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ Phase 1 எவ்வளோ கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, Phase 2 எவ்வளோ கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ Phase 1, ஸோ அதனுடைய டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் 2015-2017. ஸோ இதுக்கு கீழே 10.74 crore கார்ட்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்து Phase 2 பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 11.69 crore கார்ட்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி கொடுத்த கார்ட்ஸை விட அதிகமான கார்ட்ஸ் Phase 2, அதாவது 2017-2019 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாயில் ஹெல்த் கார்ட் ஸ்கீமுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா, சாயில் ஹெல்த் லெபரட்டரிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டேட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் சாங்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 429 ஸ்டாட்டிக் லேப்ஸ், 102 மொபைல் லேப்ஸ், நியூ மொபைல் லேப்ஸ். ஸோ மொபைல் லேப்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன வேன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேனில் வந்துட்டு இந்த சாயில் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் என்னென்னலாம் வேணுமோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கேரி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்துட்டு 8,752 மினி லேப்ஸ், 1,562 வில்லேஜ் லெவல் லெபரட்டரிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 800 லேப்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கான சாங்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாயில் ஹெல்த் கார்ட் ஸ்கீமுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் மாடல் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்கீமை 2019 and 2020 அந்த டைம் பீரியடில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடல் வில்லேஜஸ் அப்படின்றது ஒரு பைலட் ப்ராஜெக்ட். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மாடல் வில்லேஜஸ் செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாடல் வில்லேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய அக்ரி லேண்டில் இருக்கக்கூடிய சாயில்ஸை கலெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த டெஸ்டிங்க்கு கொண்டு போகிறது தான் இந்த மாடல் டெவலப்மெண்ட் ஆஃப் மாடல் வில்லேஜஸ் அப்படின்றது. அதாவது இந்த டெஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னா, வித் தி ஃபார்மர்ஸ் பார்ட்டிசிபேஷன், ஃபார்மர்ஸுடைய பார்ட்டிசிபேஷனோட நம்ம இந்த சாயிலை டெஸ்ட் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடல் வில்லேஜஸ் ஸ்கீம். ஸோ இதில் நம்ம சாயில் ஹெல்த் கார்ட் ஸ்கீமை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு சாயில் ஹெல்த் கார்ட்
ஸோ இது பேர்லேயே இருக்கு இல்லையா, சாயில் ஹெல்த் கார்டு. ஒரு சாயிலுடைய ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ரிப்போர்ட் கார்டு, ஒரு பிரிண்டட் ரிப்போர்ட் கார்டு தான் இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். ஸோ இப்போ க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது கொண்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, அந்த க்ரீன் ரெவல்யூஷனில் மெயினான காம்பனன்ட் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸை தான் நம்ம வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்கானிக்காக நிறையா மேன்யூர்ஸ் எல்லாம் போட்டுட்ருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கவு இருக்குது அப்படின்னா அந்த கவுலேருந்து வரக்கூடிய அந்த யூரின், டங்கு, இதை தான் நம்ம மேன்யூர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் க்ரீன் ரெவல்யூஷன்ன்றது வந்ததுக்கப்புறமா கம்மியான இடத்துல நம்மளால் அதிகமான க்ராப்ஸை க்ரோ பண்ண முடிஞ்சுது. அதுக்கு நம்மளால் கண்டிப்பாக கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால, அதுக்கப்புறமா ஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை இம்ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஃபர்டிலைசர்ஸ் போட்டாங்க அப்படின்னா அதிகமாக க்ராப்ஸ் வளரும். சரி, ஃபர்டிலைசர்ஸ் போட்டால் தான் க்ராப்ஸ் வளருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, அந்த சாயிலுடைய தேவை தெரியாமலே நிறையா ஃபார்மர்ஸ் அதிகமான கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளுடைய சாயிலுடைய ஃபர்டிலிட்டி அப்படின்றதே வந்துட்டு இழந்துட்டோம். ஒரு சாயிலுக்கு என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, என்ன நியூட்ரியன்ஸ் இல்லைன்றதை தெரிஞ்சுட்டு தான் வந்துட்டு ஒரு ஃபர்டிலைசர் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம ஃபார்மர்ஸ் அப்படி பண்ண கிடையாது, அதிகமான ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய விளைவாக தான் நம்மளால் அதிகமான ஒரு ஃபுட்டை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது அப்படியே கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் அப்படின்றது. ஸோ இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் December 5, 2015 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மருடைய நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சாயிலை எடுத்துகிட்டு போய் சாம்பிளிங் பண்ணுவாங்க. ஸோ சாயில் டெஸ்ட் லெபரட்டரிஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த சாயில் டெஸ்ட் லெபரட்டரிஸில் போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சாயிலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 12 பேராமீட்டர்ஸை செக் பண்ணுவாங்க. அதாவது பிஹெச், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, ஆர்கானிக் கார்பன் எவ்வளோ இருக்குது, நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, ஸோ ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர், ஜிங்க், போரான், அயன், மேங்கனீஸ் அண்ட் காப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு 12 பேராமீட்டர்ஸை செக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ரெக்கமெண்டேஷனை பிரிண்ட் பண்ணி ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த கார்டு தான் இட் இஸ் தி சாயில் ஹெல்த் கார்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு யூஸ்வலாக யூரியாவில் என்ன இருக்கும் அப்படின்னா NPK இருக்கும், அதாவது நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், இது மூணு இருக்கும். ஸோ இப்போ ஒரு சாயிலில் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, ஃபாஸ்பரஸ் எவ்வளோ இருக்குது, பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளந்துட்டோம் அப்படின்னா, ஸோ யூரியா நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற அந்த டெஃபினட் காம்போசிஷனை ஒரு ஃபார்மருக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சாயிலில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்றதே தெரியாமல் அதிகமான ஃபர்டிலைசர்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி நம்ம சாயிலுக்கு என்ன தேவை, நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய நிலமும் அஃபெக்ட் ஆகாது, நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டியும் வந்துட்டு அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் அப்படின்றது. ஸோ இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீமில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூசேஜ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆர்கானிக் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷனையும் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு லேண்டுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குது, அந்த சாயில் எப்படி இருக்குது, ஸோ அதுலேருந்து எவ்வளோ விளையும் அப்படின்ற அந்த தேவைகளை எல்லாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணி சில நேச்சுரலான சில ரெக்கமெண்டேஷன்ஸும் இவங்க கொடுப்பாங்க. ஸோ அடுத்து இந்த நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சிலை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற அந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவில் ப்ரொடக்டிவிட்டி கல்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது நம்ம என்னென்னலாம் பண்ணால் நம்மளுடைய நாட்டிலேருந்து அந்த விளையும் தன்மை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுற ஒரு கவுன்சில் தான் இந்த நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் அப்படின்றது. இட் இஸ் ஒன் ஆஃப் தி நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன். ஸோ இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1958 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பை மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அன் ஆட்டோனாமஸ் மல்டி பார்ட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு இட் இஸ் அன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ யூஸ்வலாக நம்மளுடைய கண்ட்ரியில் இந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் அப்படின்றது. So thank you for watching. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.